வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும், இந்த படத்துக்கு உறுதுணையாக இருக்கிற மேடையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் எனது மரியாதைக்குரிய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஃபுல்லாக காட்டுக்குள்ளே படம் எடுத்திருக்காங்க. காட்டுக்குள்ளே படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது சமீபத்தை நான் உணர்ந்திருக்கேன். ஒரு 3 வருஷம் அதில் இருந்திருக்கேன். அவ்வளோ கஷ்டம். நல்லபடியாக படுத்து முடிச்சுட்டு வந்திருக்காங்க. காடும் காட்டில் இருக்க உயிரினங்கள் மட்டும்தான் இயற்கைக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது, மற்ற எல்லாமே மாறிப்போச்சு. அதை பற்றி படம் எடுத்திருக்காங்க. அதுவும் ஒரு குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் போய் சேர விதமாக படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஊருக்குள்ளே யானை பூந்துருச்சு, கரடி பூந்துருச்சு, புலி சிறுத்தை பூந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம நியூஸ் பார்த்துருக்கோம். உண்மையாக சொல்லப்போனால் அதுகளெல்லாம் அங்கே தான் இருக்குது, நாம தான் அதுகளுக்குள்ளே பூந்துட்டும் நினைக்கிறேன். அதுதான் உண்மை. அப்படி இருக்கிறப்ப அந்த காடும் அந்த காட்டில் இருக்க உயிரினங்களையும் அதுகளை பராமரித்து போட்டு பராமரிக்க வேண்டிய கடமை நம்ம எல்லோருக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை எப்போ நம்ம அதை பத்திரம் அதை நம்ம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறோம். அப்படி ஒரு விஷயத்தை சொல்லி இந்த படம் எடுத்திருக்காங்கன்றது எனக்கு தெரியுது, நம்புகிறேன். இது எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டிய கருத்து. அதுக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் அத்தனை பேருக்கும். இயக்குனர் சார், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நல்ல படத்தை எடுத்திருக்கீங்க, நல்ல கருத்தை எடுத்திருக்கீங்க. எல்லாத்துக்கும் போய் சேர வேண்டியது, பார்க்க வேண்டிய ஒரு படமாக அந்த படம் வந்திருக்கு, எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கங்க சார். அது யுவன் சங்கராஜா இருக்காரு. மேலும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம், என் தம்பி புகழ் எப்படி சொன்னானோ யுவன் சார் இல்லை உள்ளே இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதான் உண்மை. அதே மாதிரி சமீபத்தில் இப்போ எனக்கு கருடன் படத்தில் பிரதர் ஒர்க் பண்ணுறாங்க, அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. கேட்டோடனே அந்த படம் முதல் அங்கேயே வெற்றி அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. கண்டிப்பாக யுவன் சார் இருக்காது, பிஜிஎம் சொல்லவே தேவையில்லை. சீசனுக்கு ஒவ்வொரு சீசனுக்கு தகுந்த மாதிரி இசை இருக்கும். ஆனால் அவர் மட்டும்தான் சீசனே இல்லை, எப்போவுமே அவர் சீசனாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்போவுமே யுவன் இருந்துக்கிட்டே இருக்காரு மக்கள் மத்தியில். ஸோ விழா நாயகன் யுவன் பிரதருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள்.